ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் கனவு கண்மணி, நான் உங்கள் சரண்யா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் அல்வா தான் நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவுக்கு. வாங்க வீடியோ உள்ளே போகலாம். பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி அகலமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. நார்மல் கடாய் கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நான்ஸ்டிக் வேணும்னாலும் வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் அளவு வந்து நெய் வந்து விட்டுக்கணும். நெய் காஞ்சதும் பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன நட்ஸ் இதில் ஆட் பண்ண போகிறோமோ அந்த நட்ஸை வந்து போட்டு லைட்டாக பொறிச்சு எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் பாதாம், பிஸ்தா எது வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். பாதாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் திருகி போடும்போது நல்லாயிருக்கும். அதை வந்து நீங்கள் வதக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்ரூட் வந்து திருகி வச்சுருக்கோம். அழகாக அந்த தேங்காயெலாம் திருகும் இல்லையா, அதில் பெரிய ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் திருகி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த முந்திரி எடுத்துகிட்டு அதே நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டை எடுத்து போடணும். போட்டு அதை நல்லா வதக்கிக்கணும். இப்படி வதக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பீட்ரூட்டுக்கு வந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, ஒரு மண் ஸ்மெல், அது மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் அதில். இந்த மாதிரி வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து கிளியராக போயிடும். நமக்கு கீயோட ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். ஸோ நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ லைட்டாக வந்து நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்தா போதும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்வீட் செய்யும்போது எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்தோம்னா அது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பீட்ரூட் அளவு எடுத்துக்கிட்டேன் மீடியம் சைஸில். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 200 ml வந்து மில்க் ஊற்றியிருக்கேன். இது வந்து காய்ச்சின பால் தான். 7 இருந்தால் நம்ம அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பால் சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பட் அது சுண்டட்டும்னு அப்படியே விட்டுறாமல் நம்ம அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின பால் எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த 3 பீட்ரூட் அளவு சொன்னது வந்து எப்படியும் ஒரு 350-400 grams இருக்கும். அதுக்கு நம்ம சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 grams வரைக்கும் போட்டாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பீட்ரூட்டை ஸ்வீட்னஸ் தன்மை உடையது இல்லையா, ஒரு ஸ்வீட்டான ஒரு வெஜிடபிள் வெரைட்டி தான். ஸோ அது கூட வந்து நம்ம சுகர் வந்து நான் போட்டது வந்து ஒரு 150 grams வரைக்கும் இருக்கும். பட் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கம்மி பண்ணி கூட போட்டுக்கலாம். நம்ம அந்த சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து சுகர் உருகி தண்ணி விடும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் அது ட்ரை ஆகிற வரைக்கும். இந்த ஸ்டேஜுக்கு பாகெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச நட்ஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜு. சூப்பராக நம்ம கல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே வந்து சர்விங் பவுலில் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பரான பீட்ரூட் அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
See you in next video. Thank you. Bye bye.